Hi everyone, welcome to my channel Shama's Unboxing. This is our channel. So, in this video, please click on the video subscribe button and click on the channel. You will not miss this video. அதே மாதிரி அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பலாம் வீடியோ அப்லோட் பண்றனோ அப்பலாம் உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் மெயில் வந்துரும் சோ என் சேனல்ல எப்போ நான் வீடியோ போட்டாலோ உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் வந்துரும் சோ இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் சோ இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு ப்лауஸ் தைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு நம்ம பார்க்க போறோம் சோ ஃபேப்ரிக் முதல்ல கொண்டு நம்ம நான் சொல்லப் போற அதாவது எத்தனை மீட்டர் என்ன துணி வாங்களானு இது வந்து பாத்தீங்கன்னா 2x2 ஃபேப்ரிக் 2x2 வந்து நீங்க ப்лауஸ்ல போய் 2x2 பிட் கேட்டிங்னா இந்த மாதிரி பிட் பீஸ் வச்சிருப்பாங்க 80 சென்டிமீட்டர் 90 சென்டிமீட்டர் 1 மீட்டர் வரைக்கும் இருக்கு நான் இப்போ இதுல எடுத்துக்கிட்டது 1 மீட்டர் ஆஃப் 2x2 ஃபேப்ரிக் ஓகே இது என்ன கம்பெனி வேணா நீங்க வாங்களாம் அடுத்து பாத்தீங்கன்னா இது காட்டன்லயே கொஞ்சம் ப்ரோகேட் ஃபேப்ரிக் டோட்டல் ப்ரோகேட் கிடையாது தொட்டு பார்த்தா கொஞ்சம் காட்டனியா இருக்கு இந்த ஃபேப்ரிக் இது வந்து சின்ன சின்ன பேட்ச் வொர்க் பண்ண யூஸ் பண்ணலாம் ஏற்கனவே என் தமிழ் சேனல்ல சுவிச்சமால இதை வச்சு நான் ஒரு டிசைனர் ப்лауஸ் நேத்து போட்டிருந்தேன் மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா சேம் 2x2 இது வந்து பாத்தீங்கன்னா சில்க் காட்டன் வந்து நீங்க வந்து பட்டு சாரியோ இல்ல சில்க் சாரிக்கோ இதுல வந்து லைனிங் கொடுத்து நீங்க தைச்சீங்கன்னா உங்களுக்கு அழகா இருக்கும் சோ 2x2 ஃபேப்ரிக் நீங்க எடுத்துக்கலாம் அது தவிர்த்து போனீங்கன்னா காட்டன் ரன்னிங் மெட்டீரியல் எடுக்கலாம் சோ எவ்வளவு வேணும்ன்றதை நான் சொல்றேன் அடுத்தது பாத்தீங்கன்னா எட்ஜிங் லேஸ் சோ ப்лауஸ் நீங்க அடிக்கடி போடுற ஆளா இருந்தா இந்த எட்ஜிங் லேஸ் எங்கேயாவது கிடைக்க சான்சஸ் கிடைச்சதுன்னா அதை வாங்கக்கூடிய சான்சஸ் கிடைச்சதுன்னா நீங்கள் ஒரு ரோலாவோ இல்லை ஒரு 5 மீட்டர் 6 மீட்டர் வாங்கி வச்சுக்கலாம் அடுத்தது நீடல் ப்лауஸோட கொக்கியும் லூப்ஸும் தைக்கிறதுக்கு நீடல் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நீடல் ஒரு பாக்ஸ் வாங்கிக்கோங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ் ஹூக் ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க அது எனி கைண்ட் ஆஃப் ஹூக் வாங்கிக்கலாம் பட் வந்து குவாலிட்டி நல்லா இருக்கா பார்த்துங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வாங்கும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாக துரு பிடிக்காமல் நல்லா லாங் லைஃப் வரும் ஸோ இது எட்ஜிங் லேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்ல மாட்டேன் பட் ஒரு சிம்பிள் ப்лауஸை இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக காட்டுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி எட்ஜிங் லேஸ் சிம்பிள் கோல்ட் தின் லேஸ் இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ப்лауஸ் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தோம் அதே மாதிரி எவ்வளோ மீட்டர் வந்து துணி தேவைன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ துணி பார்த்தீங்கன்னா 32 இன்ச் அதாவது 32 இன்ச் ப்ரா சைஸ் நீங்கள் ப்ரா சைஸ் 32 இன்ச் நீங்கள் போடுற ஆளாக இருந்தால் 80 சென்டிமீட்டர் வந்து போதுமானது ஓகே ஸோ 32 வரைக்கும் ப்ரா சைஸ் இருக்கவங்க 80 சென்டிமீட்டர் வந்து போதுமானது அடுத்தது பார்த்தீங்கன்னா 32 அபவ் 32 36 38 40 இருக்கவங்க வந்து நீங்கள் 100 சென்டிமீட்டர் அதாவது 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் ஸோ 1 மீட்ரு ஃபேப்ரிக் ரன்னிங் துணியில் 1 மீட்டர் நீங்கள் ஃபேப்ரிக் எடுக்கலாம் இந்த மாதிரி பிட் பீஸ் எடுக்கிறதா 1 மீட்டரில் இருக்க 2x2 பிட் பீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இது வந்து கேல்குலேஷனை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ தைக்கிறதுன்னு முடிவெடுத்த பிறகு ஒரு நல்ல பிட் பீஸாக வாங்கி இந்த மாதிரி நீங்கள் ப்ரொஃபஷனலாக தைக்க கற்றுக்குங்க ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்лауஸை எப்படி வந்து கட் பண்ணி மெஷர் பண்ணி கட் பண்ணி தைக்கணும்னு நான் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் அந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாதுனா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க ஸோ சி நெக்ஸ்ட் டைம் வித் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வீடியோ டில் தென் டேக் கேர் பை பை